இன்று நாங்கள் இரண்டாம் வருடத்துக்கான ஆண்டு தேர்ட்டுக்குரிய சில முதலாவது நாங்கள் இனப்பெருக்கம் படித்தோம் இரண்டாவது பாரம்பரியம் படித்தோம் மூன்றாவது யூனிட் சுற்றாடல் உயிரியல் சுற்றாடல் உயிரியல் உயிரியல் அழக சுட்ட என்னமெண்டல் பயாலஜி என்வயரமெண்டல் பயாலஜி என்று சொல்றோம் பயாலஜி என்வெண்டல் பயாலஜி அலகு யூனிட் அலகு பன்னிரண்டு இதுல தேர்ச்சி மட்டம் கம்பிடன்சி லெவல் தேர்ச்சி மட்டம் தேர்ச்சி மட்டம் தேர்ச்சி மட்டம் எட்டு யூனிட் இருக்குது எட்டு யூனிட் பாட வேளை பாட வேளை பாட வேளை முப்பத்தி ஒன்பது பாட வேலை முப்பத்தொம்பது பாடவேளை ஆய் இப்போ நாங்கள் முதலாவது இன்றைக்கு நாங்கள் சுற்றாடல் உரியனுடைய முதலாவது பாடத்தில் முதலாவது தேர்ச்சி மட்டம் உயிர்கோள பகுப்பாய்வு உயிர்கோள உயிர்கோள பகுப்பாய்வு உயிர்கோள பகுப்பாய்வு என்பதை பற்றி நாங்கள் இன்றைக்கு இந்த லெசனில் படிப்போம் முதலாவது எங்களுக்கு தெரிய வேண்டியது இந்த சுற்றாடல் என்றால் என்ன சுற்றாடல் உயிரியல் என்றால் என்ன என்று நாங்கள் பார்க்கும் பொழுது முதலாவது சுற்றாடல் என்றால் என்ன சுற்றாடல் என்றால் என்ன முதலாவது எங்கள்கிட்ட கேட்க வேண்டியது என்றால் என்ன என்ன சுற்றாடல் என்றால் என்ன எம்மை சுற்றி உள்ள சூழல் எம்மை சுற்றி காணப்படுகின்ற சூழலை நாங்கள் சுற்றாடல் என்று நாங்கள் சொல்லலாம் அப்ப அந்த சுற்ற சுற்றி உள்ள சூழல் என்ன அதான் முதலாவது அப்ப சூழல் நம்மை சுற்றி காணப்படுகின்ற சூழல் என்னென்ன இந்த சூழல் காரணி என்ன ஒன்று முக்கியமாக ஒன்று தரை ஒரு சூழல் தரை நீர் ஒரு சூழல் நீர் அடுத்தது வலி ஒரு சூழல் ஒளி ஒரு சூழல் ஏனைய அங்கிகள் ஏனைய அங்கிகள் இவளெல்லாம் எங்களை சுற்றி காணப்படுகின்ற சூழல்கள் சூழல்கள் இந்த சூழல்கள் இந்த சூழல்கள் என்ன செய்தேன்னு சொன்னால் ஒரு அங்கினுடைய வாழ்க்கை அவற்றின் தொழிற்பாட்டில் இந்த அங் செல்வாக்கு செலுத்துகின்றன அங்கினுடைய வாழ்க்கையிலையும் அவற்றின் தொழிற்பாட்டிலையும் செல்வாக்கு செலுத்துகின்றன இந்த செல்வாக்கு செலுத்துகின்ற இந்த காரணிகளை பற்றி கற்கிறதான் சுற்றாடல் உயிரியல் எனப்படும் இந்த அங்கில் ஆல உயிர் அங்கில் அவள் உயிர் அங்கில் என்று சொன்னோம் என்றால் பாருங்கள் அங்கிகள் என்னென்ன உண்டு மனிதன் 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 தாவரங்கள் தாவரங்கள் விலங்குகள் நுண்ணங்கிகள் நுண்ணங்கிகள் இவற்றின் மீது இந்த இந்த சூழல் காரணிகள் தங்களது செல்வாக்கை செலுத்துகின்றன அப்போ இந்த காரணிகளால் ஏற்படுற பாதிப்புகள் என்னன்றதை பற்றி படிக்கிறதா இந்த சுற்றாடல் கல்வியினுடைய நோக்கம் ஏன் இந்த சுற்றாடல் கல்வியை நாங்கள் கற்றுக்கொள்ள வேணும் அதான் ஒரு பிரச்சனை இன்று எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய பிரச்சனை என்னென்னு சொன்னால் இன்று உலகிலே மனித சனத்தொகை பாப்புலேஷன் மிக வேகமாக அதிகரித்து கொண்டிருக்கு சனத்தொகை அதிகரித்து கொண்டிருக்கிறது நாகரிக வாழ்க்கை அதிகரித்து கொண்டிருக்கிறது நாகரிக வாழ்க்கை இதனால் இன்று சுற்றாடல் சுற்றாடலில் என்ன நடக்கிறது சுற்றாடலில் மாசு சூழல் மாசு சுற்றாடலில் சூழல் மாசு அடைதல் சூழல் மாசு அடைதல் மாசு அடைதல் பிரச்சனை ஏற்பட்டு கொண்டிருக்கு உங்களுக்கு தெரியும் இப்போ கொழும்பில் அண்மையில் நடந்த ஒரு சம்பவத்தில் முப்பது மக்கள் இறந்து போனார்கள் கொலன்னாவில் கொழும்பிலே சேகரிக்கப்பட்ட கழிவுகளை ஒரு மலை போல குமித்து வைத்திருந்தார்கள் அந்த கழிவு பொருட்கள் சு சரிஞ்சு விழுந்து சுற்றி இருந்த மக்கள் மீது விழுந்து முப்பது மக்கள் இன்று வரை இறந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது அப்போ அந்த சுற்றாடல் மாசுபடுதலை எவ்வாறு நாங்கள் நீ நீக்கலாம் இன்று அந்த சுற்றாடல் மாசுபடுதல் யாழ்ப்பாணம் பார்த்தா யாழ்ப்பாணம் குப்பை நகரமாகத்தான் காட்சியளிக்கிறது எங்கு போனாலும் சொப்பிங் பேக்கும் பொழுத்தின் பைகளும் கழிவுப் பொருட்களும் எல்லா ரோட்டுகளிலையும் தேங்கி கிடக்கின்றன எவ்வளோதான் அகற்றினாலும் ஒவ்வொரு நாளும் திறமும் வந்து கொண்டே இருக்கு அப்போ இந்த பிரச்சனைகளை நாங்கள் எவ்வாறு எதிர்கொள்வது இதனால் எங்களுக்கு ஏற்பட போன்ற பாதிப்புகள் என்ன இவற்றை எவ்வாறு நாங்கள் நிவர்த்தி செய்யலாம் என்பதை பற்றித்தான் எங்களுக்கு இந்த சுற்றாடல் கல்வி எங்களுக்கு உதவுகிறது இதை விட இதை விட இது எங்களுக்கு உள்ள ஒரு பிரச்சனை இதை விட உலகம் இன்றைக்கு நோக்குற பிரச்சனை இருக்கு உலகம் நோக்குன்ற சூழல் தொடர்பான பிரச்சனைகள் அதையும் நாங்கள் பார்க்க வேண்டும் ஒன்று முக்கியமாக உங்களுக்கு தெரியும் உலகம் நோக்குற பிரச்சனை உண்டு புவிக்கோளம் வெப்பம் அடைதல் புவிக்கோளம் வெப்பம் அடைதல் புவிக்கோளம் வெப்பம் அடைதல் வெப்பம் அடைதல் இரண்டாவது ஓசோன் படை வரிதாக்கம் ஓசோன் படை வரிதாக்கம் 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 ஓசோன் படை ஓட்டை என்று சொல்லக்கூடாது ஓசோன் படை வரிதாக்கம் அப்படி ஓசோன் படை மெலிவு டிப்ளீஷன் ஓசோன் படை மூன்றாவது பாலவனமாகுதல் பாலை வனமாகுதல் மாதல் இதை பற்றி அல்லது பாலவனமாகுதல் அல்லது நாங்கள் என்ன என்ன சொல்லா சொல்றோம் காடு அழித்தல் காடு அழித்தல் உங்களுக்கு தெரியும் இலங்கையில அந்நியர்கள் இலங்கைக்கு வரும் பொழுது இலங்கை தரப்பரப்பில் எண்பது வீதம் காடு இருந்ததுன்னு சொல்கிறார்கள் மக்கள் சனத்தொகை பெரியதால் அந்த எண்பது வீத காட்டு நிலம் இன்று இருபது வீதமாக மாறிவிட்டது அறிக்கையின்படி ஒரு சராசரியா இருக்க வேண்டிய காடு இந்த வீதம் குறைந்தபட்சம் வீதம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுது ஆனா இலங்கையில வேண்கள் இப்பொழுது இருபது வீதம் தான் காட்டு நிலப்பரம் இன்னும் போ சனத்துவம் அதிகரித்தால் இந்த இருபது வீதம் பதினஞ்சு பத்து கடைசி இல்லாமலும் போகலாம் இல்லாமலும் போகலாம் சரி அப்போ அப்போ என்ன செய்கிறோம் நாங்கள் அந்த காட்டு சூழல் மரங்கள் உயரமான மரங்கள் தரைக்கப்பட்டு இன்றைக்கு எல்லாம் வெளியாகப்படுது இதனால் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய சூழல் வெப்பநிலை உயர்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் இப்பொழுது அறிவோம் மூன்று நாலாவது பிரச்சனை அமிலமலை அமில மலை அமிலமலை இது முந்தைய ஆரம்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக கருதப்படவில்லை இன்றைக்கு அமில மலை ஒரு பெரிய பிரச்சனையாக கருதப்படுகிறது ஏனென்றால் மனித நாகரிகம் மனித வளர்ச்சி அதுக்கு தேவையான சில பொருட்களை உற்பத்தி செய்யும் பொழுது வலிக்கு கந்தக ஈரோட் நைதரசன் ஈரோட்சைட் போன்ற வாயுக்கள் இன்று எங்களுடைய வளிமண்டலத்தில் தாராளமாக சேர்ந்து கொண்டிருக்கு இவைகள் மழை பெய்யும் பொழுது மழை நீரில் கரைந்து மண்ணை அடைகிறது நீர்நிலைகளை அடைகிறது மண்ணை அடையும் பொழுது மண்ணின் பிஹெச் மாற்றம் அடைகிறது தண்ணீர் அடையும் பொழுது தண்ணீர பிஹெச் மாற்றம் அடைகிறது இதனால பிஹெச் மாற்றம் அடைந்தால் கனி உப்புக்கள் பரிமாற்றப்படுவது தாவரங்களால் உறிஞ்சப்படுவது பாதிக்கப்படும் காடழியும் நீர்ல விருத்தி அடைகிற விலங்குகள் அழிவடையும் அப்ப இந்த உலகளாவிய பிரச்சனை பாருங்கள் புவிக்கோளம் ஒரு நாட்டுக்குரிய பிரச்சனை அல்ல உலகளாவிய பிரச்சனை புவிக்கோளம் வெப்பம் அடைதல் ஓசோன் படை வரிதாக்கம் அது மெலிதாக்கம் மூன்று பாலவன அல்லது காடழித்தல் நாலாவது அமில மலை இவ்வளவு நாங்கள் மனதில் வச்சு கொண்டு சுற்றாடல் என்றா என்ன எம்மை சுற்றி உள்ள சூழல் எம்மை சுற்றி உள்ள சூழல் அந்த சூழலில் என்னென்ன இருக்கிறது என்பது தெரிஞ்சிருக்கணும் அதை விட உலகளாவிய பிரச்சனை என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் அப்போ நாங்கள் இப்பொழுது இந்த சுற்றாடர் உயிர் தொடர்பாக முதலாவது உயிர்கோளம் பகுப்பாய்வு முதலாவது அடிப்படை சூழல் தொடர்பான சில பிரச்சனை தத்துவங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் முதலாவது உயிர்கோள பகுப்பாய்வு உயிர்கோள பகுப்பாய்வு உயிர் உயிர்கோளத்தை நாங்கள் என்னென்ன கூறுகள் இருக்கு உயிர்கோளத்தை உங்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒன்று காரணி உள்ள சூழல் சூழல் ரெண்டாவது உயிரற்ற சூழல் உயிரற்ற சூழல் உயிரற்ற சூழல் இந்த ரெண்டு சூழல்களுக்கு இடையில் இடையறாது தொடர்ந்து தாக்கம் நடந்து கொண்டு இருக்கிறது உயிருள்ள சூழல் அல்லது உயிரற்ற சூழல் உயிரற்ற சூழல் உயிருள்ள உயிருள்ள காரணி அல்லது உயிரற்ற காரணி ரெண்டுக்கு இடையிலும் இடையறாது இடைத்தாக்கம் முற்றுக்கொண்டு இருக்கின்றது இதில் ஏதாவது ஒன்றில் பாதிப்பு ஏற்பட்டால் மெற்ற சூழல் பாதிக்கப்படும் பாதிக்கப்படும் இப்போ நாங்கள் அந்த உயிர்கோள பகுப்பாய்வில் நாங்கள் ஒவ்வொன்ற ஒன்றாக பார்க்கணும் முக்கியமாக நாங்கள் பார்க்க போகிறது உயிர் உள்ள சூழலை பற்றி நாங்கள் பார்க்க போறோம் உயிர் உள்ள சூழல் அப்படின் சூழலில் நாங்கள் அவற்றினுடைய மட்டம் அதாவது சூழலின் ஒழுங்கமைப்பு மட்டம் சூழலின் ஒழுங்கமைப்பு மட்டத்தை நாங்கள் பார்க்கணும் ஒழுங்கமைப்பு மட்டம் என்ன சூழலை பொறுத்தவரை நீங்கள் அழகு ஒன்றில் ரெண்டில் படித்திருப்பியல் உயிர் அங்கியலனுடைய மட்டம் மட்டம் சரி ஆட்சி நிலை அதிகார ஒழுங்கமைப்பு மட்டம் இங்கே நாங்கள் பார்க்க போகிறோம் சூழலின் ஒழுங்கமைப்பு மட்டம் முதலாவது சூழலில் அடிப்படை மட்டம் தனியன் ஒரு தனியன் இது இண்டிவிஜுவல்ஸ் தனியன் ஒரே இனத்தை சேர்ந்த பல தனியங்கள் ஒன்று சேர்ந்து உருவாவது வந்து குடித்தொகை 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 குடித்தொகைகள் பல குடித்தொகைகள் ஒன்று சேர்ந்து உருவாவது சாகியம் சாகியம் சாகியங்கள் பல சாகியமும் அதோட உயிரற்ற சூழலும் சேர்ந்து உயிரற்ற சூழலும் சேர்ந்து உயிரற்ற சூழலும் சேர்ந்து உருவாவது வந்து சூழற் தொகுதி எக்கோசிஸ்டம் சூழற் தொகுதி தொகுதி பல சூழற் தொகுதி சேர்ந்து உருவாவதுதான் உயிரின மண்டலம் உயிரின மண்டலம் உயிரின மண்டலம் பயோஸ்பியர் இப்போ பூமி ஒரு உயிரின மண்டலம் உதாரணமாக நாங்கள் வாழ்கின்ற பூமி உயிரின மண்டலம் பல்வேறு விதமான சூழத் தோதிகள் இருக்குது காடு ஒரு சூழத்தொகுதி கடல் ஒரு சூழத் தொகுதி நிலம் ஒரு சூழத் தோதி இப்படி பல்வேறு வட்ட சூழத் தொகுதிகள் ஒன்றிணைந்து உருவாக்குறதுதான் உயிரின மண்டலம் அப்போ நாங்கள் உயிர்கோளத்தின் பகுப்பாவில் நாங்கள் ஒபண்டியம் பற்றி கற்றுக்கொள்ளணும் தனியன் என்றால் என்ன குடித்தொகு என்றால் என்ன சாகியம் என்றால் என்ன சூழத் தொகுதி என்றால் என்ன உயிரின மண்டலம் கற்றுக்கொண்டால் தான் நாங்கள் இந்த சுற்றாடலை பற்றி நாங்கள் அந்த சூழலில் ஏற்படுற அந்த காரணிகளை மாற்றங்களை பற்றி தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம் சரி முதலாவது இண்டிவிஜுவல் தனியன் தனியன் என்றால் என்ன தனியன் இண்டிவிஜுவல் தனியன் என்று சொன்னால் என்ன ஒரு ஒரு இனத்தினுடைய தரப்பட்ட இனம் ஒன்றினுடைய அங்கத்தவர் முதலாவது ஒரு இனத்தினுடைய அங்கத்தவர் அங்கத்தவரை நாங்கள் தனியன் என்று சொல்லுவோம் ஒரு இனத்தினுடைய நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அங்கத்தவர்கள் சூழல்ல ஒரு அங்கத்தவர்கள் எங்களுக்கும் இந்த சூழலை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களிலேயும் இருக்கிறது என்று விளங்கிக் கொள்வோம் அங்கத்தவர் ரெண்டாவது பாரங்கள் இந்த அங்கத்தவர் இந்த தனியன் தனது தேவைகள் தனது தேவைகளை எங்கேருந்து பெறுகிறார் சுற்றாடல்லேருந்து பிறகுறார் தேவைகள் சுற்றாடல்ல இருந்து பிறகிறார் சுற்றாடல் சுற்றாடலில் இவர் என்ன செய்கிறார் தங்கி இருக்கின்றார் தங்கி இருக்கின்றார் இந்த சரி ரைட் ஓகே சரி தேவைகளை சுற்றாடல் இருந்து பெறுகிறோம் மூன்றாவது என்ன சொல்கிறோம் என்றால் சூழலின் அடிப்படை மட்டம் மூன்றாவது சூழலின் அடிப்படை மட்டம் நம்ம போட்டுட்டோம் சூழலின் அடிப்படை மட்டம் அடுத்தது ஒரு தனியன் ஒரு தனியன் விளங்கிக் கொள்ளணும் ஒரு சூழலில் தனித்து வாழ முடியாது நாங்கள் மட்டும்தான் பூமியில் இருக்கலாம் நினைச்சா எங்களால் வாழவே முடியாது நாங்கள் நேரடியாகவோ மரமுகமாகவோ உயிருள்ள ஏனைய உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளை நாங்கள் தாங்கி இருக்கிறோம் அப்போ சனியன் சூழலில் தனித்து வாழ முடியாது ரைட் அடுத்தது பாருங்கள் அடுத்தது இந்த தனியன் வாழுகின்ற இடம் அஞ்சாவது தனியன் வாழுகின்ற வாழிடம் வாழிடம் என்று சொல்கிறான் ஒரு அங்க தனியனுடைய வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்கின்ற இடம் அதனுடைய வாழிடம் வாழிடம் அது பூர்த்தி செய்கிறேன்னு சொன்னோம் அதுக்கு வேண்டிய வேண்டிய காரணிகள் அவற்றை காரணி பெற்றுக்கொள்ளுதல் அவை இடம் வேணும் அவற்றின் கழிவுகளை இடம் வேணும் அவற்றுக்கு வேண்டிய உணவு கிடைக்கிறதுக்கு வேணும் இதெல்லாம் சேர்ந்து அங்கினுடைய வாழிடம் வந்து நாங்கள் சொல்கிறோம் அப்போ இவ்வளவு முன்னைக்கு நாங்கள் தனியனை பற்றி பார்க்குறோம் இனி அடுத்தது பாப்புலேஷன் 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 குடித்தொகை குடித்தொகை பாப்புலேஷன் குடி குடித்தொகை என்றால் என்ன முந்தி மனிதனுடைய எண்ணிக்கையை அளப்பதற்குத்தான் பயன்படுத்தப்பட்ட சொல்லு குடித்தொகை பாப்புலேஷன் இன்று அது உயிரியல்ல அந்த குடித்தொகை என்ற சொல்லு பயன்படுத்தப்படுகிறது இப்போ குடித்தொகை என்று சொன்னால் என்னென்று சொன்னால் பாருங்கோ மூன்று நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேணும் ஒன்று குறித்த நிலப்பரப்பில் குறித்த குறித்த இடம் குறித்த இடம் நிலப்பரப்பரைக்கலாம் அல்ல இருக்கலாம் குறித்த இடம் இரண்டாவது என்ன சொல்றோம் என்றால் குறிப்பிட்ட காலம் குறிப்பிட்ட காலம் காலம் மூன்றாவது வாழுகின்ற ஒரே இனத்தைச் சேர்ந்த தனியன்கள் ஒரே இனம் இனத்தின் எண்ணிக்கை எண்ணிக்கை குறித்த இடம் குறிப்பிட்ட காலம் குறித்த அந்த இனத்தின் எண்ணிக்கை சேர்த்து நாங்கள் குடித்தொகை என்று சொல்லுகிறோம் உதாரணமாக பாருங்கள் பூங்கா யால தேசிய தேசிய பூங்கா பூங்கா யால தேசிய பூங்காவில் என்றது குறித்த இடம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வாழ்ந்த யானைகளின் எண்ணிக்கை யானைகளின் எண்ணிக்கை என்ன பிரச்சனைன்னு சொன்னால் யானைகள் வந்து உங்களுக்கு விளங்கணும் உலகத்திலே தான் யானை நம்ம இருக்கொண்டு ஆசிய யானை ஆஃப் ஆப்பிரிக்கா யானை இலங்கையில் காணப்படுற இலங்கை இந்தியாவில் காணப்படுற யானை எல்லாம் ஆசிய யானைகள் ஒரே ஒரு யானை இனம்தான் இலங்கையில் உண்டு இலங்கையில் உண்டு அப்படி சில விலங்குகள் ஒரே ஒரு இனம் மட்டும்தான் காணப்படுது யா யானையை எடுத்து காட்டியிருக்கிறார்கள் யால தேசிய பூங்காவில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காணப்பட்ட யானைகளின் எண்ணிக்கை அந்த யானைகளின் குடித்தொகை எனப்படும் குடித்தொகை எனப்படும் நீங்கள் பரீட்சைக்கு கேட்கும் பொழுது ஏழுமான அளவு நூலில் உள்ள உதாரணங்களை கொடுத்து விளக்கி எழுதினால் உங்களுக்கு அதிகளவு புள்ளி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் இந்த குடித்தொகை என்ன மாதிரி இருக்குது குடித்தொகை என்ன பாருங்கள் குடித்தொகை ஒரு குடித்தொகைக்கு சில பண்புகள் இருக்குது குடித்தொகை பண்புகள் என்னென்ன பண்புகள் குடித்தொகை பண்புகள் என்ன மாதிரி ஒன்று வளர்ச்சி வீதம் வளர்ச்சி வீதம் வளர்ச்சி வீதம் அடர்த்தி எண்ணிக்கை அடர்த்தி ஒரு கொடுத்த நிலப்பரப்பில் காணப்படுற எண்ணிக்கை இடையில போட்டி 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 ஒரே இனத்தை சேர்ந்து அங்களுக்கு இடையில போட்டி ஏற்படலாம் ஒன்று அல்லது ஒரே ஒவ்வொரு இனங்களுக்கு இடையில போட்டி ஏற்படலாம் ஒரே முக்கியமாக நாங்கள் கொடுத்தோம் சொன்ன அப்படியால ஒரே அங்களுக்கு இடையில் ஒரே அங்களுக்கு இடையில் போட்டி ஏற்படும் என்ன மாதிரியான போட்டியாக இருக்கலாம் என்று பார்த்தீங்கள் என்றால் ஒன்று உணவுக்காக போட்டி ஏற்படும் உணவு உணவு போட்டி ரெண்டாவது வாழிடத்துக்கான போட்டி ஏற்படும் வாழிடம் வாழிடம் மூன்றாவது ஒரு என்னத்துக்கு போட்டி ஏற்படும் துணைக்கு போட்டி ஏற்படும் துணைக்கு போட்டி ஏற்படும் அப்போ ஒரே இனம் அங்கேண்டால் ஒரே வகையான உணவை சாப்பிடும் அப்போ அந்த உணவை பெற்றுக்கொள்வதில் அவளுக்கு இடையில் இன அகப்போட்டி ஒரே விதமான வாழிடத்தை தான் அவர் பயன்படுத்தும் அப்போ வாழிடத்தை பெற்றுக்கொள்வதில் அவளுக்கு இடையில் போட்டி ஆக்கிரமிப்பு மற்றது அவளுக்கு துணையை பெற்றுக்கொள்வதில் போட்டி ஏற்படும் துணையை பெற்றுக்கொள் அப்போ இந்த மூன்று போட்டிகளும் அங்கே காணப்படும் இந்த தெரிஞ்சிருக்கவனும் அங்கே எம்சி இந்த சொற்களை போடினோம் பொதுவாக இந்த பாடப்பரப்பை பற்றி நாங்கள் சொல்வதாக இருந்தால் இந்த பாடப்பரப்பு வந்து மிக எளிமையான ஒரு பாடம் ஆனால் அந்த பாடத்துக்குரிய தாற்பயத்தோடு கற்றுக்கொள்வதில்லை கடைசி நேரம் இதை க கற்றுக்கொள்கிறார்கள் கடைசி நேரம் கற்றுக்கொள்வதுனால் அந்த பாடத்தை பற்றிய வியூ மைன் மனதில் சரியாக படிபடக்கு முன்னே பரீட்சை வந்துவிடும் எழுத தெரியாமல் நாங்கள் திக்குமுக்காடுகிறோம் ரைட் ஒரு ஒரு சூளத்தொகுதியில் நாங்கள் குடித்தொகை இருந்தால் அந்த லட்சிய குடித்தொகைன்னு எடுத்துக்கொண்டீங்க லட்சிய குடித்தொகை நீங்கள் கெமிஸ்ட்ரியில் படித்திருப்பீங்க லட்சிய வாய்க்குகள் நடத்த வேண்டும் அதே மாதிரி லட்சிய குடித்தொகை சில குடித்தொகையில் வந்து பாருங்கள் ஒரு சூழத்தொகுதியில் அங்கண்ட எண்ணிக்கை மாறாது ஒரு லட்சிய சுடித்தொகையில் அல்லது ஒரு சூழத் தொகுதியில் நாங்கள் அங்கி கொண்ட முதலாவதாக பூத்துறோம் பூத்தினா அந்த அங்கி முதல்ல கொஞ்சமாக இருந்து பிற படிப்படியாமா வளர்ச்சி அடைந்து இப்படி ஒரு வளர்ச்சி வரைவை கொண்டிருக்கும் ஆரம்பத்தில் அந்த புதிய சூழலுக்கு அங்கு இசைவாக்கம் அடைஞ்சிருக்காது படிப்படியா இசைவாக்கம் அடையும் தன்னுடைய எதிரியார் தனக்கு வேண்டிய உணவு அங்கே பெற்றுக் பெற்றுக்கொள்ளலாம் தன்ட மறைவிடம் என்ன என்பதை அங்கே முதல் அறிஞ்சு கொள்ளாது அப்ப குடுத்த மெல்ல மெல்லமா தான் அதிகரிக்கும் எல்லாம் விளங்கிய பிறகு அந்த அங்கே என்ன செய்யுது எண்ணிக்கை வேகமாக அதிகரிக்கும் வேகமாக அதிகரிக்கும் பொழுது அவற்றுக்கு எல்லா பக்கத்தாலையும் போட்டியும் ஏற்படத் துவங்கிடும் நோய்கள் ஏற்படத் துவங்கிடும் அவற்றை கழிவை அகற்றுவதற்கு அவருக்கு பிரச்சனை ஏற்படத் தொடங்கி அந்த அங்கி அந்த சூழத்தோதியில் ஒரு சமநிலை அடையும் சமநிலை அடையும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் காணப்படும் இதை நாங்கள் சொல்கிறோம் சூழலின் காவு திறன் என்று சொல்கிறோம் பின்னுக்கு ஒரு வேறு சூழலின் காவு திறன் இது அங்கிக்கு அங்கே மாறுபடும் இப்போ ஏ என்ற அங்கேக்கு இந்த மண்டத்துல இருந்தால் பி என்ற அங்கிக்கு இப்படி இருக்கலாம் குறைஞ்ச இருக்கலாம் சி என்ற அங்கே இன்னொரு மண்டத்துல உயர்ந்து இருக்கலாம் அந்த திறன் என்றால் சூழலால் பரிபாலிக்கக்கூடிய அங்கிகளின் எண்ணிக்கை நாங்கள் சூழலின் காவத்திறன் என்று நாங்கள் சொல்லுகிறோம் அப்ப இந்த அப்ப பார்த்து கொள்ளுங்கள் அப்ப குடித்தொகையில் ஒரு குடி லட்சிய குடித்தொகையில் அப்ப காடு என்று ஒரு லட்சிய குடித்து எடுத்துக்கொண்டிருந்தால் அந்த காட்டில் குறிப்பிட்ட அளவு தான் காணப்படும் குறிப்பிட்ட அளவு புலி தான் காணப்படும் குறிப்பிட்ட அளவு சிங்கம்தான் காணப்படும் அதே மாதிரி மரங்கள்ன்ற எண்ணிக்கையும் எல்லாம் குறிப்பிட்ட அளவு நாங்கள் போய் அதை குழப்பினால் என்ன மாதிரி நாங்கள் மரங்களை தறிச்சால் அல்லது நாங்கள் மிருகங்களை வேட்டி ஆடினால் அந்த சூளத்தை சமநிலை குழம்பிவிடும் இப்போ சமநிலை குழம்பாமல் எங்களுடைய ஒன்று எதுவுமின்றி எங்களுடைய ஆக்கிரமிப்பு குணங்கள் ஒன்றும் இல்லாமல் இருந்தால் அது ஒரு லட்சிய சூழல் தொகுதி என்று சொல்லுவோம் கொம்யூனிட்டி சாகியம் சாகியத்தை பற்றி பார்ப்போம் கொம்யூனிட்டி சாகியம் சாகியம் என்றால் நான் சொன்னேன் குடித்தொகை பல குடித்தொகை ஒன்று காக குடித்தொகை மான் குடித்தொகை சிங்க குடித்தொகை தாவர சாகிய குடித்தொகை பல சா குடுத்த ஒன்று சேர்ந்து சாகியம் என்ற ஒரு வாக்கு விலங்கு சாகியம் தாவர சாகியம் நுண்ணங்கி சாகியம் என்று நாங்கள் மூன்றாக பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் இப்ப பல குடித்தொகைகள் என்ன செய்யும் குடித்தொகைகள் ஒவ்வொன்றும் ஒன்றோடொன்று தங்களுக்குள்ளையும் இடையறாது தாக்கமடையும் அதே மாதிரி ஒரு குடித்தொகை இன்னொரு குடித்தொகையோடையும் அது இடையறாது தாக்கத்துக்குள்ள இடவினவே கொண்டிருக்கு ஒரு அங்கே இன்னொரு அங்கியில் உணவு காத்தாங்கி வாழும் அங்கில வாழிடத்தை கொண்டு ஒட்டுண்ணிகள் வாழிடமாக காணப்படும் சரி அப்போ நாங்கள் சாகியம் பாருங்கள் ஒரு ஜால தேசிய பூங்கால் உள்ள விலங்கு சாகியம் அப்ப இந்த விலங்கு சாகியத்துல நாங்கள் பார்த்தோம் என்றால் அந்த விலங்கு சாகியத்துல உள்ள பாருங்கள் அங்கே உள்ள அங்க சாகியத்துல என்ன போகிறோம் தாவர உண்ணிகள் இப்ப தாவரம் தாவரம் தாவர சாகியம் தாவர சாகியம் தாவர சாகியம் தாவர உண்ணிகள் தாவர சாகியத்தை உட்கொள்பவை தாவர உண்ணி தாவர உண்ணி இந்த தாவர உண்ணிகளை உட்கொள்கிற விலங்கு நாங்கள் என்ன சொல்ல போகிறோம் இரக்பி 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 விலங்குன்னு சொல்ல போகிறோம் அப்போ வீட்டுக்கிடையில் முக்கியமாக இந்த சாகியத்தில் பல்வேறு சாய சாயில பல கொடுத்தகள் அந்த கொடுத்தகள் இல்லைக்கு என்ன விதமான தொடர்பு இருக்குமென்னு சொன்னால் உணவு ரீதியான தொடர்பு காணப்படும் உணவு உணவு ரீதியான தொடர்புகளை இருக்க நாங்கள் அங்கே பார்த்துக்கொள்ளலாம் அப்போ இந்த சாகித்தியத்தில் வாங்க தாவர உண்ணி ஒன்றிய வாழ்வுக்குரிய தொடர்புகள் என்பன பிரதானமாக போசனை தொடர் இரகம் இப்போ இது இரகம் ஒன்றிய வாழி என்று சொல்லும் இன்னும் ஒன்று படித்திருப்பியல் போசனையில் படித்திருப்பியல் ஒன்றிய வாழி இந்த சொல்லுகள் இப்போ நான் இந்த பரீட்சை எடுக்க போகிற மாணவர்களுக்கு ஒரு வினா விடை என்று செய்துக்கிற பொழுது இந்த சும்மா சொல்லுகளை படித்திருக்கிறோம் ஆனால் அந்த சொற்களின் தாற்பயம் பல மாணவர்களுக்கு விளங்கு இல்லை பல மாணவர்களுக்கு விளங்கு இல்லை ஒன்றிய வாளி என்றால் என்ன முதலாக தெரிய ரெண்டு இன வேறுபட்ட அங்கியல் ரெண்டு வேறுபட்ட அங்கிகள் இன வேறுபட்ட அங்கியல் ஒன்று சேர்ந்து வாழுதல் ஒன்று சேர்ந்து வாழ்கிற ஒன்றிய வாழி ஒன்று சேர்ந்து வாழுதல் ஒன்றிய வாளி ஒன்று சேர்ந்து வாழும் பொழுது ஒன்று சேர்ந்து வாழும் பொழுது நன்மை பெற்றால் ஏயின் நன்மை பெறுவது பியும் நன்மை பெற்றால் அதுக்கு என்ன பெயர் ஒன்றுக்கொன்று துணையாதல் ஒன்றுக்கொன்று துணையாதல் பி நன்மையை பெற்றால் அதுக்கு என்ன பெயர் ஏக்கு தீமையை ஏற்படுத்தி பி நன்மையை பெற்றால் அதுக்கு என்ன பெயர் ஒட்டுண்ணி என்று சொல்றோம் பி தங்கி வாழும் பொழுது ஏக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருந்தால் அது என்ன சொல்ல ரெண்டு நன்மை ஒன்றுக்கொன்று ஒன்று ஏ இழைந்து தீமையை பெற்றால் மற்றது ஒட்டுண்ணி தொடர்பு ஒன் மற்றது ஓரட்டில் உண்ணல் ஓரட்டிலில் உண்ணல் ஓரட்டிலில் உண்ணல் ஏக்கு நன்மையோ தீமையோ இல்லை ஏக்கு நன்மையோ தீமையோ இல்லை அப்போ அது நாங்கள் ஓரட்டில் உண்ணல் அப்போ ஒன்று கொன்று துணையாதல் ஒட்டுண்ணி ஓரட்டில் உண்ணல் என்ற மூன்று தொடர்களை நாங்கள் அங்கே பார்க்கலாம் ரைட் எல்லாம் பார்த்தாங்களுக்கு தெரியுது என்னென்றால் ஒரு சாகியத்தில் எங்களுக்கு இடையில் என்ன தொடர்பு இருக்குன்றால் உணவு தொடர்பான உணவு தொடர்பான போட்டியும் உணர்வு தொடர்பான தொடர்பும் காணப்படும் அடுத்தது சூழல் தொகுதி சூழற் தொகுதி எக்கோ சிஸ்டம் சூழல் ஆக முக்கியமானது சூழ்தோ எக்கோசிஸ்டம் அப்போ இந்த சாகியத்தில் உள்ள சகல உயிர் வாழும் அங்கிகளும் அவற்றின் இடத்தாக்கம் புரிந்து வாழுகின்ற உயிரற்ற சுற்றாடலும் கொண்ட தொழிற்பாட்டுக்குரிய இயக்கத்துக்குரிய அழகு அதாவது சூழத்தொகு சொல்லியிருக்கிறோம் ஒன்று உயிர் வாழும் உயிர் வாழும் அங்கிக் கூட்டம் மற்ற உயிரற்றவர் உயிரற்றவை ரெண்டும் ஒன்று இடைத்தாக்கமுற்று இடைத்தாக்கமுற்று வாழ வேண்டும் காணப்படும் மற்றங்கள் இயக்கத்துக்குரிய அழகு இயக்கத்துக்குரியது என்ற இயக்கத்துக்குரியது என்றால் கருத்து ஆறு இல்லை இயக்கத்துக்குரிய என்றால் ஒரு சூழத்துல இயக்கத்துக்குரிய செயற்பாடுன்னு சொன்னால் அங்கே முக்கியமாக பார்த்துக்கொள்ளுங்கள் வட்டம் என்ற ஒரு செயல்பாடு இருக்கு கனிப்பொருள் வட்டம் நீர் வட்டம் இந்த ரெண்டு செயற்பாட்டை கொண்டிருக்கு இருக்கும் இயக்கத்துக்குரிய செயற்பாட்டுக்குரிய ஒளித்தோப்பு நடந்து கொண்டிருக்கும் இதுதான் அந்த இயக்கத்துக்குரிய என்று சொல்கிறோம் அப்போ புரிந்து பார்த்து கொள்ளுங்கள் தொழிற்பாட்டுக்குரிய அல்லது இயக்கத்துக்குரிய அழகு இலகுவாக அடையாளம் காணக்கூடியம் இருக்கும் அடையாளம் காணக்கூடியாயம் இருக்கும் அடையாளம் காணக்கூடிய அழகத்தான் நாங்கள் சூழத் தொகுதி உயிர் வாழும் அங்கிகளும் உயிரற்றவையும் சேர்ந்து ஒன்றுடன் ஒன்று இடைத்தாக்க முற்று காணப்படுகின்ற இயக்கத்துக்குரிய தொழிற்பாட்டுக்குரிய அடையாளப்படுத்தக்கூடிய தொகுதியைத்தான் நாங்கள் சூழத் தொகுதி என்று சொல்கிறோம் அப்போ நாங்கள் ஒவ்வொரு சூழத் தொகுதிக்கும் ஒரு குறிப்பிட்ட சிறப்பு இயல்புகள் இருக்கு அடையாளம் காண்பதற்கு சிறப்பு இயல்புகள் காணப்படும் உதாரணமாக நாங்கள் பாலைவனம் என்று நாங்கள் சொல்கிறோம் பாலைவனம் என்றால் எங்களுடைய சிந்தனையில் என்ன விழுது மணல் தாவரங்கள் அற்ற நுண்ணிய மலர்களை கொண்டு பெரிய பரந்த வழியை நாங்கள் பாலைவனம் என்று நாங்கள் சொல்கிறோம் வெப்பநிலை உயர்வாக இருக்கும் எங்களுடைய கற்பனை என்ன போகும் மலை மலை வீழ்ச்சி மிகவும் குறைவாக இருக்கும் இதுதான் நாங்கள் பாலைவனம் கடல் கடல் என்று சொன்னால் எங்களுக்கு என்ன ஞாபகம் பெறுகிறது அலைகள் இடையறாது அலைகள் வந்து அடித்து கொண்டிருக்கும் கண்டல் தாவரம் கண்டல் காடு கண்டல் சூளத்தொகுதி என்றால் அங்கே சேற்று நிலம் சேற்று நிலம் கருப்பாக இருக்கும் மண் கண்டலுக்குரிய லத்துக்குரிய தாவரங்கள் அங்கே காணப்படும் காடு என்று சொன்னால் உயரமான மரங்களை அடர்த்தியாக கொண்டிருப்பவை அடர்த்தியாக கொண்டிருப்பவை அப்போ அந்த ஒவ்வொரு சூளத்தொகுதிக்கும் ஒரு சிறப்பு அடையாளம் காண்பதற்கு அவர் சிறப்பு ஆறு என்று சொன்னால் பாய்ந்து கொண்டிருக்கிற நீர் பாய்ந்து கொண்டிருக்கிற நீர் சரிதானே பாருங்க ஒரு அடையாளம் கடலுக்கு ஒரு சிறப்பு இயல்பு இருக்குது காட்டுக்கு ஒரு இயல்பு இருக்கிறது ஆறுக்கு ஒரு சூழ இயல்பு இருக்கிறது இப்ப சிலது அங்கே வாழுகின்ற உயிரினங்களை கொண்டு அந்த சிறப்பு இயல்பை கண்டுபிடிக்கலாம் சிலது அங்கே வாழுகின்ற பௌதிக சூழலை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அந்த சிறப்பு இயல்புகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம்